Hello friends, parang inik oru pudu design porra triangle shape crochet design ne 6 thread knot pannirukra sutti vechinukra first ind thread eduthu saree la knot potukonu eduthe knot potuttu start pannu. Now, 1, 2, 2 chain put on. Now, needle mele thread at the cane. Even at the turn. Two chain, repair the mare. Not on needle mele at the tip. 1, 2 2 1 2 inga 2 knot potuttu adu enga varudhu andha thread enga korudhu andha edathila marubadiyum needle mele thread suthittu same place la vechi 1 2 adhe mari same equal gap la 5 times put kuna. Divara. One, two, three, four, five. I see. Oh, your beads set. இந்த மாதிரி சாரி ஃபில் போட்டு வந்தல சிங்கிள் செயின் ஃபுல் சாரி ஃபில் இதே மாதிரி போட்டாச்சு சாரி ஃபில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ரோக்கு பாருங்க இங்க த்ரெட் நாட் பண்ணிட்டு ரெண்டு சிங்கிள் செயின் போட்டேன் இப்போ இது வந்து கொண்டாந்து உள்ளே போய் 1 2 நாட் போட்டுட்டு சிங்கிள் செயின் ரெண்டு போட்டுனே மறுபடியும் இந்த கேப்பில் எடுத்துகிட்டு வரணும் திருப்பி அதே மாதிரி 1 2 அதே மாதிரி மறுபடியும் 2 2 செயின் 1 2 chain மறுபடியும் இந்த gapல 1 2 அதே மாதிரி 4 times போட்டுக்கலாம் 1
2 chain ये मरे 1 2 chain first 5 count வந்து இப்போ 4 count இது first 5 line வந்து இப்போ 4 1 2 3 4 ஒரு பீட் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் போட்டோமே அந்த பீடு கிளக்குற நீடில் ஜாயின் பண்ணிக்கணும் ஒன் ரெண்டாவது நீடில் போட்டு பீட் போட்டுக்கலாம் இதே மாதிரி சாரி ஃபுல்லாக போட்டுக்கலாம் சாரி ஃபுல்லாக போட்டணும் இதெல்லாம் பாருங்க இது தேர்ட் லைனை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இதே மாதிரி சாரி ஃபுல்லாக போட்டுட்டேன் பாருங்க ஃபுல்லாக போட்டாச்சு நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபோர்த் லைனு ஜாயின் பண்ணிட்டேன் நூல் ஒன் டூ செயின்னு இந்த கேப்பில் ரோஷா மேல் நூல் எடுத்துகிட்டு ஒன்று சிங்கிள் நாட்டு டபுள் ஒன்று ஆச்சு இப்போ ஃப்ரீ ஆகிட்டு டூ ஒன் டூ இப்போ பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும் இதே மாதிரி பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும் இதே மாதிரி சாரி ஃபில் போட்டு வந்துடலாம் எவ்வளோ நல்லா தெரியுது ஃபோர் பீட்ஸு இந்த லைன் முடிச்சுட்டு பார்க்கல டிசைன் முடிஞ்சிச்சு பிறகு ஃபைவ் இது எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு அந்த மாதிரி பிடிச்சி கட்டிட்டு டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டிசைன் இப்படி தான் இது